ராவான மேட்ரு. ராவான மேட்ரில் நம்ம பார்க்க போகிற மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா RK-13. ஆமாங்க, என்னது அது RK-13 அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரவிக்குமார் யார் இவர்? மலேசிய கலைத்துறையில் இருக்கிற பல முக்கியமான திறமை கொண்ட இயக்குநர்களில் ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமார். அவருடைய இந்த இளம் வயதிலே ரோகஸ் ரகு அவரை வைத்து, நாளை நமதி பாலகணபதி வில்லியம் அவரை வைத்து, உலகம் சுற்று பாலிவன் போன்ற நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸை நமக்காக எடுத்துக் கொடுத்துருக்காரு நம்மளுடைய ரவிக்குமார். இவருடைய நாளை நமதி ஷார்ட் ஃபிலிம் பேரா சினி அவார்ட்ஸ் 2019 அதில் பல விருதுகளை தட்டி சென்றது. இவருடைய அடுத்த படைப்பு தான் RK-13. இந்த படைப்போட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று இன்று நாளை. இந்த நேற்று இன்று நாளை ஷார்ட் ஃபிலிமில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோகஸ் ரகு, ரவீந்திரன் சிவராமன், நிர்மலா தர்மராஜன் மற்றும் பல திறமை கொண்ட மலேசிய மண்ணின் மைந்தர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த நேற்று இன்று நாளை கதைக்களம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இடையில் வந்து அவர்கள் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் செய்து விட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்குறப்ப இது வந்து ஒரு ராக் பேண்ட் கதை, அதில் காதலும் கலந்துருக்கு அப்படி போன்ற விஷயங்கள் நமக்கு ஏதோ ஓரளவு தெரிய வருகிறது. தற்போது இந்த குழுவிடமிருந்து விலகி உள்ள அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருகிற 12th 8th 2021 அன்று அவர்களுடைய இந்த நேற்று இன்று நாளை படைப்புடைய டீசரை வெளியாக உள்ளார்கள். இந்த RK-13 அதாவது நேற்று இன்று நாளை ஷார்ட் ஃபிலிம் பற்றிய இன்னும் விஷயங்கள் உங்களுக்கு தெரியணுமா, நீங்கள் செய்ய வேண்டியது அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ராஸ்கல் ஸ்க்ரூ, அதனை ஃபாலோ பண்ணுங்க, நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த வகையில் நம்மளுடைய ராவான டீம் சார்பா RK-13 அதாவது நேற்று இன்று நாளை குழுவினர்கள், முக்கியமாக நம்மளுடைய ரவிக்குமார் அவருக்கு நம்மளுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு இவ்வளவுதாங்க மேட்ரு. அடுத்த ராவான மேட்ருல உங்களை வந்து சந்திக்கிறோம். யூடியூப்ல VRP கிரியேஷன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும்.